வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்றைக்கி சக்கரை பொங்கலை குக்கரில் வைக்க போகிறேன். அதைத்தான் வீடியோவாக நம்ம சேனலில் போட போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். வாங்க, இப்போது அதுக்கு நான் 100 பச்சரிசி எடுத்துருக்கிறேன். கழுவி சுத்தம் பண்ணி 100க்கு 4 மடங்கு, 1க்கு 3 ஊற்றுவோம், இதுக்கு 4 ஊற்றியிருக்கிறேன். 4 ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி 5 to 6 விசில் வச்சு சிம்மில் வச்சு எடுப்போம். அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் 5 to 6. நமக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இடையில திறந்து பார்த்துட்டு திருப்பி மூடி கூட நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது எடுத்துட்டேன், நல்ல குழைய வெந்திருக்குது. இப்போது இதை நல்ல ஒரு கிண்டு கிண்டிக்கிடுவோம், மசிச்சுக்கிடுவோம் கரண்டியை வச்சு. நமக்கு இது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெண்ணி வச்சு அதில் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போது வெல்லம் வந்து நான் 1க்கு 2.5 எடுத்துருக்கிறேன். 100ங்கும்போது 200 எடுத்துருக்கிறேன். 2.5 மடங்கு எடுக்கலாம். நான் 2 மடங்கு எடுத்துருக்கிறேன், 200 மண்டவல் நான் எடுத்துருக்கிறேன். அப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கிடுவோம். இது நல்லா ஒன்று போல் வெந்து வந்திருக்குது. சில அரிசியை பொறுத்து தண்ணியோட குவான்டிட்டி வித்தியாசப்படும், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பொன்னி அரிசியாக இருந்தால் கொஞ்சம் குறைய பிடிக்கும். 5020 அந்த மாதிரி பச்சரிசி எடுத்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட செல்லும். நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாக்கில் இந்த ஊற்றுற அளவை நம்ம மாற்றிக்கிடணும். இப்போ அது கொதிக்கட்டும். இப்போ இது நல்ல கொதிச்சு கரைஞ்சி வரட்டும். சில மண்டபத்தில் தூசி இருக்காது, சில இதில் தூசி இருக்கும், அதனால் வடிகட்டி நம்ம இதை அதில் ஊற்றிக்கிடுவோம். பாகுபதம்லாம் வேண்டாம், சும்மா கரைஞ்சால் போதும். மண் இருந்ததுன்னா நம்ம வடிகட்டணுங்கிறதுக்காக தான் இதை வடிகட்டி ஊற்றுறோம். இப்போ இதை எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இது வத்தி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம வேணும்னா குக்கரை மூடி கூட விசில் போடாமல் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துருவோம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கிறேன். இப்போ இதில் முந்திரி பருப்பை தாளித்து ஊற்றிடுவோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு நல்ல கட்டியாகவும் ஆயிடுச்சு பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.